திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை நகர்ப்புற பகுதிகள், சுற்றுப்புற கிராம பகுதிகள் மட்டுமல்லாம பள்ளி கல்லூரிகள்ல கஞ்சா விற்பனை அதிகமா நடந்துட்டு வருது அப்படின்னு திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளிடம் சுற்றுப்புற ஊர் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் வந்து புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகார் அடிப்படையில போன வாரம் வாணியம்பாடியில 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு 3 இளைஞர்கள் வந்து காவல்துறை வந்து கைது செஞ்சிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில மாணவர்களோட பிஹேவியரை சந்தேகப்பட்டு அந்த வகுப்போட ஆசிரியர் வந்து மாணவர்களிட வந்து சோதனை நடத்திருக்காங்க. இந்த சோதனையில மாணவர்கள் வச்சிருக்கக்கூடிய பேக்குக்குள்ள ஒரு சின்ன வெள்ளை நிற பேக்குக்குள்ள அந்த கஞ்சா பொருட்களை வந்து வச்சிருந்திருக்காங்க. அந்த கஞ்சா பொருட்களை வந்து ஆசிரியர் பறிமுதல் பண்ணிட்டு 7 மாணவர்களை பள்ளியில இருந்து பணி நீக்கம் வந்து பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமா பள்ளி தலைமை ஆசிரியர் தேவன் அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு தேவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவர்கள் வந்து ஒரு விதமான கஞ்சா பொருட்கள் வந்து வச்சிருந்தாங்க, அதை நாங்க பறிமுதல் பண்ணது உண்மைதான், அதனாலதான் பள்ளி நிர்வாகம் 7 பேர்த்த வந்து பணியிட நீக்கம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தேவன் சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப வாணியம்பாடி போலீஸார் வந்து அந்த வழக்கை வந்து தீவிரமா விசாரணை நடத்திட்டு வராங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா வந்து மாறி இருக்கு. சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய். உங்கள் சிபி.